हेलो फ्रेंड्स वेलकम टू एस मल्टी क्रिएटिविटी चैनल इनके वंदे नम्मा चैनल ला ज्वेलरी सेट पार्ट टू वीडियो दा वंदे पाक्क पोरों फर्स्ट वंदे पातिंगना इंदे माद्री कालियाना पैराशूट ऑयल बॉटल एडुत्तिरुक्केन चिन्ना बॉटल वंदे एडुत्तिरुक्केन 20 रुपीस बॉटल इरुक्कुम्ल अदा एडुत्तिरुक्केन इप्पो अदा वंदे इंदे माद्री ना कट पण्णि एडुत्तुक्करेन अदावदु मोत्तम 2 पीस वंदे इंदे माद्री कट पण्णि एडुत्तुक्करेन पारुंग इप्पो इदे माद्री इन्नोरु पीसु ना वंदे कट पण्णि एडुत्तुक्किट्टेन इप्पो இப்போ இந்த ரெண்டு பீஸையும் லைட்டா வந்து பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க மேலையும் கீழையும் அதாவது ஒரு லீஃப் ஷேப்புக்கு வர மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்குவோம் ஏனா எழுத்துலாம் தெரியுதுல சோ வந்து பெயிண்ட் பண்ணிக்குவோம் நான் வந்து நெயில் பாலிஷ் தான் வந்து பண்ணிருக்கேன் அக்ரிலிக் பெயிண்ட் இருந்துனா பண்ணிக்கோங்க எல்லா டைம் பாத்தீங்கன்னா மோசி இருக்கு அதனால தான் நெயில் பாலிஷ்ல உங்களுக்கு பண்ணி காட்டிருக்கேன் ओके पांग सैडा पड़े नमक मुख्यमंत्र मेल अंदर तिरपी वे इतना नमक मुख्यमंत्रा पेिंट पड़ो नेक्स्ट वोमारी कैंडल एदील ना वो कामस्तान अटटा वो अंडल काम चिटे हॉल्स पड़नों पैराशूट बॉटल कट पड़ी वो सेन्टर उड़ी वो मेरी हॉल्स पटको ऐसा वो नम पिन्टम इयरी वो नम रेडी पड़को अंत पिन्टन अदक हॉल्स पड़ो केरफुलाको பாருங்க ரெண்டுலயே ஹோல்ஸ் போட்டேன் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷ் தான நம்ம பண்ணிருக்கோம் சோ வந்து கிளியர் நெயில் பாலிஷ் இருந்துனா அதே மேல பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் அக்ரிலிக் பெயிண்ட் பண்ணினாலும் பண்ணலாம் सपोज உங்களுக்கு பெயிண்ட் எல்லாம் இல்லனா கிளிட்டர்ஸ் கூட போட்டுக்கலாம் இத விட சூப்பரா இருக்கும் ஓகே இப்போ வந்து அந்த ஹோல்ஸ்ல வந்து நம்ம ஐ பின்ஸ் னு சொல்வோம்ல அந்த பின்ஸ் வந்து மாட்டியாச்சு மாட்டனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ரொம்பவே நீளமா இருக்கு கட் பண்ணிட்டு நம்ம அந்த ஹூக் மாற்ற மாதிரி நம்ம வளைச்சு விட்டுக்குவோம் இயரிங் ओके नेक्स्ट थिंग्स मेक पड़े ना वो बट्स बट्स सेन्टर पार्ट मटो कट पड़ी ना एप्ली कट पड़ी काटे पांग इतनी नया पीस वो कट पड़ी वो इप्ली कट पड़ेपा परंद परंद सो इतनी बउलो इले बॉक्सो वे कट पड़ी पटको ऐसा नार्मला कट पड़ोना परंद परंद ओके कट पड़ी एड़क इतनी रे कलर बट्स वो ना कट पड़ी वचरें पारें इत रे कलर बट्स दा कट पड़ी वचर इत नेक्स्ट वो एद्रेडको ना वो नईलान थ्रेडा स्ट्रांगा अंत थ्रेडें उलास्टिक थ्रेडा अद्को रोम सिंपला इले नार्मल थ्रेडा उड़ीना प्रच्न ऊसिल वो नूले को बट्स अना को ना वो नईलान थ्रेडना डेरेक्टा को विटकें इस्ट वो थ्रेड கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா முதல்ல த்ரெட் எவ்வளவு தேவையோ கட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு எண்டிங் இருக்குல அந்த எண்டிங்ல வந்து ஜம்ப் ரிங்ஸ் வந்து இந்த மாதிரி நாட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேவா ஒரு எண்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸ் நாட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த பட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அத ஒன்னு ஒன்னா நம்ம கோர்த்து விட்டுக்குவோம் இது பாத்தீங்கன்னா ஊசி நமக்கு தேவையே படாத நைலான் த்ரெட்க்கு சோ இந்த மாதிரி ஹோல்ஸ்ல ஒன்னு ஒன்னா நான் வந்து கலர் ஓவர் கலரா வந்து நான் கோர்த்து விட்டுக்கறேன் பாருங்க ஃபுல்லா கோர்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்க நான் ஃபுல்லாவே கோர்த்துட்டேன் நம்மளோட கை சைஸ் வந்து கரெக்ட்டா மெஷர் பண்ணிட்டு நீங்க அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எண்டிங்ல ஜம்ப் ரிங்ஸ் கோர்த்து விட்டுட்டு நம்ம இந்த சைடு நாட் பண்ணோம்ல அதே மாதிரி இந்த சைடு ஒரு ரெண்டு நாட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் ரெடி ஆயிடும் ஒரு ஒரு நாட் போடாதீங்க ரெண்டு நாட் போட்டுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ பாருங்க நமக்கு இப்படி தான் இருக்கும் இந்த த்ரெட் பாத்தீங்கன்னா வந்து லைட்டா கேண்டில்ல காமிச்சுக்கோங்க ஏனா வந்து நம்ம ஒட்ட வந்து கட் பண்ணிட்டோம் அப்படினா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாட் பண்ணதை எடுத்துறோம் சோ கேண்டில்ல காமிச்சுக்கோங்க ஓகே இப்போ அவ்ளோதான் அப்புறம் வந்து ஹூக் இருக்கும்ல அந்த ஹூக்கை மாட்டிட்டு நம்ம பிரேஸ்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட எலாஸ்டிக் த்ரெட் இருந்துச்சுனா நீங்க அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸ்னா மாட்டணும் தேவையில்ல ब्रेसलेट பொறுத்தளவு நிறைய ஐடியாஸ் இருக்கு பீட்ஸ் யூஸ் பண்ணி பீட்ஸ் யூஸ் பண்ணாம ஒரு 7-8 மெத்தட் இருக்கு அது வந்து தனி வீடியோவா போடுறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஸ்தா செல்ல தான் வந்து எடுத்துர்க்கேன் அதுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் வேணுமோ பண்ணிக்கோங்க நான் வந்து மெட்டாலிக் பிங்க் மெட்டாலிக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கறேன் கோல்டன் கலர் இருந்துனா அது கூட நீங்க பண்ணிக்கோங்க இன்னும் அழகா இருக்கும் ஜுவல்லரிஸ் மேக் பண்றதுக்கு
ஓகே இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா thread எடுத்துக்கோங்க எந்த thread இருந்தால பரவாயில்லை உள்ளன் thread இருந்தா கூட எடுத்துக்கோங்க இப்போ இத வந்து ரெண்டா மடிச்சுக்கோங்க இப்போ வந்து ரெண்டா மடிச்சு மூணு thread எடுத்துர்க்கேன் நல்லா பாருங்க ரெண்டா மடிச்சிருக்கேன் இப்போ இத வந்து நம்ம பின்னணும் அதாவது சட பின்னோம்ல அது மாதிரி பின்னிக்கோங்க சென்டர்ல உள்ளது மட்டும் லைட்டா மேல தூக்கி வச்சிட்டு இந்த ரெண்டு சைடையும் கொஞ்சம் கீழ இறக்கி வச்சிட்டு சட மாதிரி பின்னி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க சட பின்ற மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் வந்து பின்னி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த இத வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த சைடு ரொம்ப அதிகமா இருக்குல சோ வந்து எந்த அளவு தேவன் பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம இந்த சைடு எப்படி பண்ண போறோனா இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு glue போட்டு ஒட்டிக்கலாம் நான் வந்து thread யூஸ் பண்ணி knot பண்ணிக்க போறேன் இப்ப பாருங்க கரெக்ட்டா இந்த மாதிரி jump rings மாட்ற மாதிரி வச்சிட்டு இந்த மாதிரி silver thread எடுத்து zari thread எடுத்து நான் வந்து சுத்தி விட்டுக்கறேன் நீங்க வந்து வீடியோ பார்க்கறத விட நான் சொல்றது வச்சு பார்த்தாதான் புரியும் ஏனா வந்து வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது ஓகேவா இப்போ பாருங்க நான் வந்து சுத்தி knot பண்ணிட்டேன் இப்போ இந்த சைடு நமக்கு jump rings மாற்ற மாதிரி நமக்கு கிடைச்சிரும் இப்போ ஃபுல்லா வந்து thread வந்து நான் கட்டிட்டேன் கட்டனதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு எண்டிங்லயே வந்து jump rings மாட்டி விட்டுருவோம் அதாவது நம்ம அது மாற்ற மாதிரி தான் கரெக்ட்டா வச்சிருக்கோம் சோ ஈஸியா வந்து jump rings மாட்டிரலாம் இந்த சைடு அதே மாதிரி மாட்டிக்கலாம் நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதுவும் கூட சோ எல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ரெண்டு சைடு மாட்டிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம கலர் பண்ணி வச்சிருக்கோம்ல பிஸ்தா செல் அதை எடுத்துக்கறேன் அதாவது pink கலர் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை எடுத்துட்டு இந்த thread-ல பண்ணி வச்சிருக்கோம்ல chain அதுல வந்து glue apply பண்ணிட்டு ஓவர் பிஸ்தா செல்லா ஒட்டிக்கிறேன் fabric glue இருந்துச்சுனா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அது பெட்டர் ஆப்ஷன் ஓகே இப்ப வரிசையா ஒட்டிக்கிறேன் necklace மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இது இந்த ரெண்டு எண்டிங்லயே chain மாட்டி விட்டுக்கறேன் உங்ககிட்ட வந்து ரோப் இருந்துனா அதாவது chain மாட்டிறதுக்கு ரோப் இருக்கும்ல அது இருந்துனா மாட்டிக்கோங்க அது எப்படி பண்றதுன்னு தெரியலனா இன்னொரு வீடியோல கூட அந்த ரோப் எப்படி மேக் பண்றதுன்னு போடுறேன் என்கிட்ட இப்போதைக்கு இல்ல அதனால chain மாத்தி இருக்கேன் ஓகே அவ்வளவுதான் நமக்கு நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து நம்ம நெக்ல மாட்டறப்போ அப்படியே சூப்பரா இருக்கும் அந்த த்ரெட்லாம் வந்து நமக்கு பின்னாடி போயிடும் சோ வந்து தெரியாது நமக்கு பிஸ்தா செல் மட்டும் தான் நமக்கு தெரியற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து காலியான பாட்டில் தான் எடுத்துர்க்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிரீன் கலர் பாட்டில் இருக்கும்ல சானப் பாட்டில் அதுதான் எடுத்துர்க்கேன் இப்போ இத வந்து சேமான சைஸ்ல வந்து நீளமா கட் பண்ணிக்கிறேன் அதாவது நம்ம ஒரு ரிங் தான் வந்து மேக் பண்ண போறோம் ஒரு பிளாஸ்டிக் ரிங் மாதிரி நான் வந்து மேக் பண்ண போறேன் இப்போ பாருங்க நீளமா கட் பண்ணி எடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்மளோட finger size எவ்வளவு இருக்கும்னு பார்த்துட்டு அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவு போதும் கரெக்ட்டா மெஷர் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா கையில வச்சு மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து glue apply பண்ணி ஒட்டிக்கோங்க நான் வந்து fabond யூஸ் பண்ணிருக்கேன் எனக்கு எந்த glue மே ஒட்டல fabond மட்டும்தான் எனக்கு ஒட்டுச்சு fevicu கூட ஒட்டலாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க ஒட்டனதுக்கு அப்புறம் சூப்பரா நமக்கு ஒரு பிளாஸ்டிக் ரிங் வந்து ரெடி ஆயிச்சு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் கடையில எல்லாம் விப்பாங்கல பிளாஸ்டிக் ரிங் மாதிரி அந்த மாதிரி ரெடி ஆயிச்சு சப்போஸ் உங்களுக்கு டிசைனா வேணும்னா மேல வந்து ஸ்டோன் கூட நீங்க ஒட்டிக்கலாம் ஏதாவது ஸ்டிக்கர் ஸ்டோன் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இல்ல வேற கலர் வேணும்னா பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஏதாவது வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க நான் வந்து புக் பேப்பர் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட நியூஸ் பேப்பர் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஓகே இப்போ இதை வந்து ரோல் பண்ணிக்குவோம் ரோல் ஸ்டிக் பண்ணுவோம் அந்த மாதிரி இப்போ ரோல் ஸ்டிக் மாதிரி ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எண்டிங்ல வந்து ப்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க இப்போ இந்த ரோல் ஸ்டிக்கை வந்து லைட்டா ஃபிளாட் பண்ணிக்குவோம் அதாவது லைட்டா கையால பிரஸ் பண்ணி விட்டு ஃபிளாட் ஆக்கிக்கோங்க அதாவது ரவுண்டா இருக்கிறத ஃபிளாட் ஆக்கிக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபிளாட் ஆக்குனதுக்கு அப்புறம் கிளிட்டர் டேப் அதாவது கிஃப்ட் பேப்பர் மாதிரி இருக்கும்ல ஒரு டேப் ஷைனிங் டேப்பா அதை எடுத்துட்டு இந்த நியூஸ் பேப்பர் ஃபுல்லா சுத்தி எடுத்துக்கிறேன் நம்ம சுத்தும் போது ரொம்ப நீட்டா சுத்தணும் எந்த அளவுக்கு நீங்க நீட்டா சுத்துறீங்களோ பொறுமையா சுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நீட்டா கிடைக்கும் சோ பொறுமையா பார்த்து இந்த ஸ்டிக் ஃபுல்லாமே இந்த டேப்பை சுத்திக்கோங்க இது வந்து வெறும் 4 ரூபீஸ் டேப் தான் கண்டிப்பா கிராஃப்ட் பண்றவங்கள்ட்ட இந்த டேப் இருக்கும் ஓகே இப்ப பாருங்க ஃபுல்லாமே நான் ரோல் ஸ்டிக்ல வந்து டேப் ஒட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேங்கிள் தான் வந்து மேக் பண்ண போறோம் சோ வந்து கரெக்ட்டா ரவுண்ட் ஷேப்ல வந்து வச்சுக்கோங்க ஏதாவது வந்து மெஷர் அதாவது அளவுக்கு கரெக்டான அளவுக்கு வந்து நீங்க ஏதாவது டம்ளரோ கிளாஸோ எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல மேக் பண்ணிக்கோங்க அதாவது உங்களோட கைக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி ஓகேவா ரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்கும்ல டிரான்ஸ்பரண்ட் டேப் வச்சு எண்டிங்ல வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும் சோ இந்த பிரச்சனையும் இல்ல இப்ப பாருங்க எண்டிங்ல டேப் ஒட்டி எடுத்துட்டேன்
இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பேங்கிள் கோல்டன் கலர் பேங்கிள் வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து வேஸ்ட் திங்ஸ்ல தான், இந்த திங்ஸ் இல்ல எல்லா திங்ஸ்மே பாத்தீங்கன்னா வேஸ்டான திங்ஸ்ல தான் வந்து ரீயூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி வயர்ஸ் யூஸ் பண்ணிலாம் வந்து ஜுவல்ரிஸ் மேக் பண்ணலாம். அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்டான திங்ஸில் வச்சு தான் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கோம். குட்டீஸ்க்கெலாம் இது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பேங்கிள் ரிங் வந்து பண்ணி கொடுத்தா குட்டீஸே கூட இதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான் எல்லாமே. ஓகே, நம்ம பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம், அது இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று அது ஒரு சில பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் கேட்டிருக்கீங்க, ஒன் பை ஒன்னாக போடுறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.